உபாசன தெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது, தெய்வ அனுகிரகம் கிடைக்க பதிகிறது. ஓகே, இப்போ உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பெருசாக நிறையாலாம் கற்பனை பண்ணிக்க தேவையில்லை. செவ்வாய் சனியும் புதன் போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சனி எந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கோ, தலைப்பு வந்து பார்த்துங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்க, சரிங்களா? இதில் சனி உங்களுடைய ஜாதகத்தில், யாருடைய ஜாதகத்திலலாம் சனி வக்கரமாக இருக்கோ அந்த வக்கரமாக உள்ள ஜாதகத்தில் பெரும்பாலும் குலதெய்வ தோஷம் கோபம் கம்பல்சரி இருக்கும், சரிங்களா? அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது, அவங்களாம் சரியாக குலதெய்வம் கோயில் போய் பூஜை பண்ண முடியாது, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது. அதே மாதிரி சூரியன் ராகு சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் குலதெய்வ தோஷம் பெரும்பாலும் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்கும், லக்னத்து நாலாம் அதிபதி தான் இப்போ தான் வக்கரம் தான் போட்டிருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வ தோஷம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். இந்த தெய்வ அனுகிரகம் இந்த மாதிரி இல்லை, தெய்வ கோபம் இருக்குது சார், இங்கே தெய்வ அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி முழுக்க 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 தெய்வ அனுகிரகம் கிடைக்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் முறையாக அபிஷேக ஆராதனை பண்ணணும் தெய்வ கோபத்தை குறைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க தெரிஞ்சவங்க சப்போஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கோயில் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கம்பல்சரி தெய்வ அனுகிரகம் உண்டாகும். உங்களுடைய குலதெய்வம் கோயிலில், அந்த குலதெய்வம் கோயில் உள்ள இல்லை உங்களுடைய ஊரில் உள்ள எல்லை தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம்னு சொல்லி, அந்த காவல் தெய்வங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அய்யனார் முனீஸ்வரன் கருப்பு சாமி வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு சாமி போய் மனம் புரிய வேண்டி அமாவாசை நாளில் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அமாவாசை நாளில் போய் வேண்டிட்டு வாங்க, கம்பல்சரி குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் அருள் கண்டிப்பாக, குலதெய்வ அருளை கிடைக்கக்கூடியது கம்பல்சரி கருப்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் தான் பெரும்பாலும் உங்களுக்கு அருளை கிடைக்க வைப்பாங்க. எப்பயுமே ஒரு தெய்வத்துக்கு காவல் தெய்வம் கம்பல்சரி இருக்கும், அந்த காவல் தெய்வ வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் மட்டும் இல்லாமல் உபாசன தெய்வம்னு சொல்லுவாங்க. உபாசன தெய்வம் இந்த நடக்கிறது ஒன்பது, ஒன்பதாம் தேதி செவ்வாய், அந்த செவ்வாய் இப்போ அனுசத்துலேயே நிற்குது. இப்போ அனுசத்தில் நிற்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க கருப்பு சாமி எடுத்து இவங்க வழிபாடு பண்ண பண்ண குலதெய்வம் மட்டும் இல்லாமல் சகல தெய்வ அனுகிரகமும் இவங்களுக்கு கிடைக்குது. அப்போ உபாசனை தெய்வத்தை ஒவ்வொருத்தரும் எடுத்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உபாசனை தெய்வம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு லைவ் பண்ணியிருக்கோம், அந்த லைவை பாருங்கள், கம்பல்சரி அதை நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் மீன லக்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இப்போ கன்னி லக்னம் போட்டுக்கலாம். கன்னி லக்னம்னு போட்டிங்கன்னா கன்னி லக்னத்துக்கு ஒன்பதாம் தேதி யார் சுக்கரன், அந்த சுக்கரன் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் கும்பத்தில் சதய நஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சதயத்தில் தான் காளியம்மன், சரிங்களா? இந்த இடத்துல வந்து கம்பல்சரி வந்து காளியம்மன் சனியோட வீடுங்கிறனால கரிய காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கரிய காளியம்மன் சொல்லுவாங்க, இல்லை கரிய காளியம்மன், சனி கருப்பு இல்லைங்களா, அந்த கரிய காளியம்மனை எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கை நல்லா பிரகாசமாக இருக்கும். இந்த உபாசனை தெய்வங்கிறது உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுங்க, வா நான் பார்த்துக்கிறேன் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனைகள் வரும்போது எடுத்துகிட்டு போகும்போது முன்னாடி உள்ள பிரச்சனைகளை அப்படியே விளக்கி விட்டுட்டே போகுங்க. உங்களுக்கு வழி விட்டு போகக்கூடியது தான் இந்த உபாசனை தெய்வம். இவங்களை கரெக்டாக முறையாக நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பண்ணக்கூடியது. நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு. தெய்வ அனுகிரகம் பிற தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் பண்ணுங்கள், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்கிறது நெல்லிக்காய் வைக்கலாம், சரிங்களா? நம்ம உலர் திராட்சை வைக்கலாம், முந்திரி வைக்கலாம், உங்களுக்கு தர டைமண்ட் கல் வைக்கலாம், எல்லாமே உங்களுடைய வசதியை பொறுத்து தான், சரிங்களா? இதுதான் வைக்கணும், வெண்பொங்கல் வைக்கலாம், வசதியை பொறுத்து பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரை தெய்வம் எனக்கு எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணலைங்கிறவங்க உபாசன தெய்வம் எடுத்துக்கோங்க, அவங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள், 42 நாள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள், இல்லை 21 நாள் பூஜை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஓகே யா.